இது என்னமோ உடைய வார்த்தையை சுமப்பதற்கு நான் பாத்திர நல்ல ஆகிலும் அழைத்தவர் உண்மை உள்ளவர் நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நான் 2 மணி நேரம் கூட தண்ணி குடிக்காம பிரசங்கம் பண்ணுவோம். ஆமென். சில பேர் சில ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கூட்டத்தில் வந்துட்டு யாரும் எதையும் கேட்க மாட்டாங்க. முதல்ல எடுத்தோன்னு என்ன விருத எப்படி தண்ணியை குடிக்காம பிரசங்கம் பண்ணுறீங்க 2-3 மணி நேரம் அப்படின்வாங்க. அல்லேலூயா. அது என்ன அந்த கண்ணா இந்த அதெல்லாம் நான் நம்புறது இல்லை. அதுக்கப்புறம் தொண்டையில் சின்ன பிரச்சனை, ஜெபம் பண்ணுங்க. போன வருஷம் நான் வந்து ஞாபகம் இன்னும் சரியாகலை. அது காரணம் நான் ஆமை. ஏன்னா ஒரு 20 நாள் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நான் இருக்க மாட்டேன்ற ஆமன். ஒரு சர்ச்சில் ஒரு விசுவாசி வந்து சொன்னாங்க, பிரதர் நீங்கள் தயவு செய்து பிரசங்கம் பண்ணாதீங்க பிரதர். என்னங்க தயவு செய்து 20 நாள் லீவு விடுங்க அப்படின்னாங்க. ஆமாம், ஏன்னா அவங்க ரொம்ப அக்கறையாக சொன்னாங்க, நீங்கள் தேசத்துக்கு தேவை, நாட்டுக்கு தேவை அப்படின்னு. அதனால இப்போ கொஞ்சம் தண்ணி அப்பப்போ குடிச்சிக்கிறேன். ஆமாம், அது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சு நான் மன்னிச்சிருங்க. ஆமாம், நல்ல இல்லையா. கச்ச நல்ல காலை நேரத்தில் ஜெபத்தினால் வருகிற பலன், ஆண்டவர் நான் ஜெபிக்கும்போது என்ன ஆண்டவர் செய்கிறார் என்று 5 காரியத்தை நான் காண்பித்தேன். ஒருவேளை காலையில் வராதுங்க இருப்பீங்க. அந்த ஜெபத்தின் மூலமாக, ஜெபத்தின் வல்லமையினாலே நமக்கு ஜெபத்துக்கு முன்னடையாளமாக ஆண்டவர் தான் இருக்கிறார். அந்த ஜெபத்துக்கு அடையாளம் அவர் மட்டும்தான். அந்த ஜெபத்தை அவர் தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார். வேறு யாரையும் முன்மாதிரியாக வைக்க முடியாது என்று சொல்லி சில ஆதார வசனங்களை நான் காண்பித்தேன். அவர்